கிட்டத்தட்ட திருமூலவாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்கிற கொல்லுமொட்டில் தான் வச்சிருக்கிறாங்க. நாத்துடைய விலை 30 ரூபா சார். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் போக்குவரத்து சார்ஜ் செலவு வந்து 10 ரூபா ஒரு நாத்துக்கு ஆச்சு. இதை பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சிலேயே லைட் பிங்க் உங்களுக்கு இருக்கும் சார். இது எல்லா மீனுடைய கழிவுகள் தலை அந்த செவல் இதெல்லாம் வச்சு இதை வந்து நாங்கள் காய. இரு கரங்கள் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அருகாமையில் உள்ள கொய்யா தோப்புக்கு வந்துருக்குறோம். அண்ணனோட ஃபார்முக்கு வந்துட்டு அவர் வளர்த்த விதமும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து அவர் இயற்கை முறையில் அவர் விவசாயம் பண்ணின்னு வராருங்க. அவர் எந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து அண்ணன் போட்டுக்கிற 3.5 ஏக்கர் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு பெரிய விஷயம்னா பார்த்திங்கன்னா அண்ணன் தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வரிசையாக நட்டிருக்கிறாருங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா செடியிலே தோட்டத்தில் வந்து ஒரு கலவடம் இல்லாத அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணின்னு வராருங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது சென்னையிலே ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர், இதில் 52 ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லே அவர் ஃபார்மை நடத்தின்னு வராருங்க. அதேமாரி முற்றிலும் பார்த்திங்கன்னா இயற்கை முறையிலே அவர் விவசாயம் பண்ணின்னு வராருங்க. வணக்கம் சார், என் பேர் ராஜா. இது வந்து ஆவடி பக்கத்தில் இருக்கிற வெள்ளானூர் ஊராட்சியை சேர்ந்த கொல்லிமேடு கிராமத்தில் இருக்க ஒரு தோட்டம் இது. ஓகேண்ணா, நீங்கள் இப்போது கொய்யா சாகுபடி பண்ணியிருக்கிறீங்க. இந்த கொய்யா சாகுபடியில் நீங்கள் எந்த ரகத்தை செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து தாய்லாந்து பிங்க் ஹைப்ரிட் கொய்யா சார் இது. ஓகே ஓகேண்ணா, இதை வந்து நீங்கள் எங்கே இருந்து இதோட நாத்தெல்லாம் கலெக்ட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து தெலுங்கானா பக்கத்தில் இருக்க தெலுங்கானா வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சார் இது. ஓகே சார், இதை வந்து எடுத்துன்னு ஒரு நாத்தோட இங்கே சென்னைக்கு நீங்கள் கொண்டுன்னு வர்றதுக்கு அதோடைய காஸ்ட் வைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஒரு நாத்துடைய விலை 30 ரூபா சார். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் போக்குவரத்து சார்ஜ் செலவு வந்து 10 ரூபா ஒரு நாத்துக்கு ஆச்சு. ஆ ஓகே, இதை இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது எவ்வளோ ஏக்கரால் நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நான் 3.5 ஏக்கர் ஆகுது சார். 3.5 ஏக்கராங்களா, சரிங்க சார். இதை வந்து நீங்கள் நட்டு எவ்வளோ நாள் ஆயிருக்குது தெரிஞ்சுக்கலாங்களா? இதை நட்டு 10 மாதம் ஆகுது சார். ஆ ஓகே, இது வந்து நட்டதுலேருந்து உங்களுக்கு காய்ப்பு எப்போ ஆரம்பிச்சது தெரிஞ்சுக்கலாங்களா? காய்ப்பு ஆரம்பத்துலேருந்து இந்த செடியை இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சின்ன செடியிலே முட்டு விட்டுறோம். ஓகே, அதுக்கு அப்பப்போ நாங்கள் கட் பண்ணி பராமரிச்சு வர்றதுனால செடி கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் நம்ம காயை பார்க்க முடியும். 6 மாதத்தில் நம்மளுக்கு காய் வந்துடுது சார். சரிங்க, ஓகே ஓகே. இதே வந்து சில ஹைப்ரிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 காய்ப்பு 3 காய்ப்பு நம்ம முட்டை கட் பண்ணி விட்டுறணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த ரகத்தில் நீங்கள் எத்தனை காய்ப்பு நீங்கள் முட்டை கட் பண்ணிங்க தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து ரெண்டு வாட்டி கட் பண்ணி விட்டீங்க. அண்ணா, நீங்கள் இப்போ இந்த 3 ஏக்கரில் வந்து கொய்யா சாகுபடி பண்ணுறீங்க. இதில் வந்து நீங்கள் சொட்டு நீரும் போட்டு இருக்கிறீங்க. இந்த சொட்டு நீர் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மொத்தம் இந்த 3.5 ஏக்கருக்கு எனக்கு 6000 7000 அந்த அளவுக்கு தான் ஆச்சு. மீது 75% வந்து அரசாங்கம் மானியமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குங்க சார். ஓகே சார், இது அரசாங்கம் உங்களுக்கு 75% மானியமாக கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொய்யா சாகுபடியை நட்டு இருக்கிறீங்க. அதோட இடைவெளி ஒரு ஒரு கொய்யாக்கும் இடைவெளி எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கலாங்களா? 6 அடிங்க சார். 6 அடி டிஸ்டன்ஸுங்களா? சரிங்க சார், இதை வந்து நீங்கள் கொய்யா நடும்போத இதுக்கு தேவையான தொழு உரங்கள் என்ன உரங்கள் நீங்கள் தரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மாட்டு சாணம் உரம் தான் சார். மாட்டு சாணம் இயற்கை முறையில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஓகேங்க. அதேமாரி இப்போது வந்து நீங்கள் நட்டு கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு நீங்கள் சொன்னீங்க, 1 இயர் ஆக போகுதுன்ட்டு. இப்போ வரையும் நீங்கள் அதில் வந்து ஒரு செடியில் வந்து ஆவரேஜாக காய்ப்பு திறன் எவ்வளோ வருது தெரிஞ்சுக்கலாங்களா? ஒரு செடிக்கு 5-7 கிலோ வரைக்கும் வரும் சார். 5-7 கிலோ. ஆமாம், ஒரு காய் குறைஞ்சபட்சம் 400 கிராம்ல இருந்து 500-600 கிராம் வரைக்கும் தரும் சார். ஓகே சார், ஓகே. அதேமாரி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு எதனா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா, இல்லாட்டி வியாபாரிகளே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பறிச்சுன்னு போயிடுறீங்களான்னு தெரிஞ்சுக்கலாங்களா? வந்து பறிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க சார். அண்ணா, இப்போ இந்த 3 ஏக்கரில் நீங்கள் விவசாயம் கொய்யா பண்ணுறீங்க. அதில் எல்லா விவசாயிகளும் வந்து பெரிய தொந்தரவாக இருக்குது பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது தான். நீங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாகவே இருக்குதுங்க. எந்த ஒரு களை செடிகளோ இல்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. இந்த களைக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாங்களா?
நாங்கள் இந்த பாதை வழி இந்த கலையணும் போது இந்த டில்லர் இந்த சின்ன மிஷின் மூலயமா ஓகே சார் இதை வச்சு நாங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம் சார். புல்லுன்றது புல் பூண்டு முளைஞ்சாலுமே செடியுடைய வளர்ச்சி அடிப்படும் ஓகே உர சத்தெல்லாம் அது அது சாப்பிட்டதுனால செடி வளர்ச்சி அடிப்படும் சொல்லி நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது. செடி பக்கத்தில் இருக்கிற புல்லுங்கள்லாம் முளைச்சி போகிறது இந்த கலையெல்லாம் இப்போ பொம்பளை ஆளுங்களை வச்சு களை எடுத்துருவோம் சார். ஓகே இந்த 3 ஏக்கரை நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு டைம் களை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் தெரிஞ்சுக்கலாங்களா? 5-7 நாள் ஆகும் சார். 5-7 நாங்கள் ஓட்டுறதுக்கு. சரிங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு டைம் ஓட்டிட்டீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் களை ஓட்டுறதுக்கு அதுக்கு எதனா மாதம் இடைவெளி விடுவீங்களா இல்லாட்டி களை வளர்ந்துட்டா தான் ஓட்டுவீங்களா? களை முளைக்கிற மாதிரி இருந்தாலுமே நாங்கள் சின்ன சின்ன புல் பூண்டுங்களாம் பார்த்தாலுமே நாங்கள் உடனே ஓட்டிடுவோம் சார். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மண் ஈரப்பதத்தில் இருக்கும்போது புல் பூண்டுங்களாம் முளைஞ்சிடும் கலங்கி முளைஞ்சிடும். அப்போ நாங்கள் உடனே க்ளீன் பண்ணுவோம் சார். அண்ணா இந்த தாய்வான் பிங்க்கு நீங்கள் பயிர் வெட்டியிருக்கீங்க, அந்த கொய்யாவோட டேஸ்ட்டெலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த கொய்யா பொறுத்த வரைக்கும் நல்லா இனிப்பாகவும் நல்லாயிருக்கும் சார். உள்ளே வந்து ரொம்ப ரெட்டாகவும் இருக்காது, ஆ ஒயிட்டாகவும் இருக்காது, லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஓகே. உங்களுக்கு செங்காயே வந்து உங்களுக்கு பழம் மாதிரி இருக்கும். ஓகே சார். ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும் சார். நல்ல டேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் இல்லை, இப்போ மொட்டை விட்டுருக்கு, இதோ இந்த பிஞ்சு விட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் மொட்டும் கட் பண்ணுவோம், தப்புன காயங்க இது. ஆ ஓகே. இந்த ஒரு ஒரு காயமும் வந்து ஒரு 500 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் வரும். இப்போ இந்த தப்புன காயை வந்து சீசன் இல்லை டைமும் நீங்கள் இது கட் பண்ணி காமிச்சாலும் டேஸ்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கவா பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஃபுல்லாக வந்து மொட்டும் பிஞ்சும் எல்லாமே முளைச்சிருக்கு. ஓகேண்ணா. கொய்யா தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் அதிகம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் இந்த கொய்யாக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தாய்லாந்து பிங்க்கு பொறுத்த வரைக்கும் நாட்டு கொய்யாவில் நம்மளுக்கு வந்து உள்ளே ரெட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் சார். ஓகே. ஒரு இப்போ நாட்டு கொய்யான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமான பேருக்கு தான் உங்களுக்கு உள்ளே ரெட்டாக இருக்கும், விதைகள் அதிகமாக இருக்கும். இந்த இந்த காயை பொறுத்த வரைக்கும்னா உங்களுக்கு செங்காயாக இருக்கும்போது முதல் பழமாகற ஸ்டேஜ்லேயே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்காக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே. அதே மாதிரி விதைகள் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஆ சரி. டைஜஷனுக்கு நல்லா இருக்குது, சுகருக்கு நல்லா கேட்குதுன்றது நிறைய பேருடைய அபிப்பிராயமாக என்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் வந்து இந்த கொய்யா விற்கிறதுனால எங்களுக்கு அதிகமான ரேட்டாக இருந்தாலும் வாங்கிட்டு போகிறாங்க, கஸ்டமர் ரொம்ப வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கேட்டு போவாங்க. ஓகேண்ணா. இதிலே வந்து நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு வியாபாரிகளை வந்து வாங்கிட்டு போகிறேன், இதிலே வந்து இந்த தோட்டத்து பக்கத்திலே வந்து வேறு யாருன்னா உங்களுக்கு வந்து சில்லறையில் கேட்டாலும் நீங்கள் தருவீங்களா? தருவோம் சார். ஆனால் இந்த உரத்தை வந்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து மீன் கழிவுங்க சார். இது ஓகேண்ணா. எல்லா மீனுடைய கழிவுகள் தலை அந்த செவல் இதெல்லாம் வச்சு இதை வந்து நாங்கள் காயை பதப்படுத்தி வச்சுட்டு நம்ம இதுக்கு மருந்தோடு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம். நிறைய ரசாயன பொருட்கள் கலந்த மருந்துகள் போடுறதுனால உங்களுக்கு காய் பெருசாக தோணும், கவர்ச்சியாக இருக்கணுவாங்க. பட் இயற்கை உரமாக நம்ம கொடுத்ததுனால ஒரு நல்ல சத்தான காய் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கிறதுனால நாங்கள் இது மாதிரி இயற்கை முறையை யூஸ் பண்ணுறோம். ஓகேண்ணா. இதனால செடி நல்லா வளர்ச்சி அடைக்கும், பூக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொட்டாது சார். ஓகேண்ணா. இந்த மீன் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் அடிப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து பூக்கள் பூக்கிற சமயத்தில் நாங்கள் அடிப்போம் சார். ஓகே. இப்போ அண்ணா அதை தான் ஸ்ப்ரே பண்ணின்னு இருக்கிறாருங்களாங்க? ஆமாங்க சார். ஓகேண்ணா. ஓகே. நட்டும்போது எரு போட்டு வச்சுருந்தா சார் நட்டுது. ஆ அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 மாதத்துக்கு 1 வாட்டி 3 மாதத்துக்கு 1 வாட்டி சத்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் எரு இருக்கிறத நாங்கள் அப்ளை பண்ணுவோம் சார். ஓகே ஓகேங்க. அதேமாதிரி நீங்கள் மக்கிய தொழு உரம் தரீங்க, அதுமாதிரி மீன் அமிலம் இதுமாரி இயற்கையான உரங்களே நீங்கள் அதை வந்து தந்து நீங்கள் கொய்யா சாகுபடி பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கிய சாணம் தொழு உரம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கு ஒரு டைம் அவங்க செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லா இடத்துல வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிங்கன்னா தண்ணியோட லெவலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செட் பண்ணி வச்சுருக்கதே வந்து பாருங்கள், ரொம்ப மைண்டூட்டாக தான் வருது. தண்ணியை வந்து அதிக அளவு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, 3 நாளைக்கு 1 டைம் மட்டும்தான் நம்ம கொய்யா செடிகளை வந்து தண்ணி விடுறாங்க. நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கொய்யா காய்ச்சி இருக்குதுன்ட்டு. அதேமாரி ட்ரிப்ளிகேஷன் போடும்போது எல்லா பக்கமே ஒரே டைமில் வந்து அவங்க லைன் கனெக்ட் பண்ணி விட மாட்டுறாங்க. இந்த 3 ஏக்கரால் வந்து பார்த்திங்கன்னா
நாலு பார்ட்டிஷனாக பிரித்து ஒரு ஒரு பார்ட்டிஷன் பக்கம் அவங்க லைனை கனெக்ட் பண்ணி விடுறாங்க. அதுமாரி நம்ம விடும்போது ஓஸ் அடைப்பும் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். அதேமாரி எந்த ஒரு செடிக்கு தண்ணி வரலனாலும் அந்த அடைப்பை ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நான் இந்த தாய்வான் பிங்கோட கொய்யா சைஸ் நீங்கள் சொன்னீங்க, அதை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு கலரும் அதோட குவாலிட்டியும் கொஞ்சம் சொல்கிறீங்க பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு நான் சொன்னது ஒன்று தான், நாட்டு கொய்யாவுடைய உள்ளே ரொம்ப ரெட்டாக இருக்கும், ஓகே, விதைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இது இப்போதைக்கு இப்போ பிஞ்சு சைஸில் தான் சார் இருக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு காய் மட்டும் உங்களுக்கு அறுத்து காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சிலேயே லைட் பிங்க்கு உங்களுக்கு இருக்கும். ஓகேண்ணா. இப்போ நாட்டு கொய்யாவில் பார்த்தீங்கன்னா பிஞ்சிலன்னு பார்க்கும்போது ஒயிட்டாக தான் இருக்கும், அது பழுத்த பிறகு தான் உங்களுக்கு வந்து ரெட்டாக தெரியும். ஓகேண்ணா. இது வந்து லைட் பிங்க்காகவே இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த பிஞ்சில் நீங்கள் சாப்பிடும்போது கூட நல்ல ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும். டேஸ்ட் ஏன்னா அந்தளவு காய் வட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இது பெரியவங்க முதல் கொண்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். இதில் விதைகளும் கொஞ்சம் கம்மி. சரிண்ணா. வளர்த்த விதம் எல்லாத்தையும் நம்மளுக்காக ஷேர் பண்ணிக்கினாருங்க. அதேமாரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாமாக இருக்கட்டும், கொய்யா தோப்புங்க, செடிங்க எல்லாமே சென்னைக்கு அவுட்டரில் தான் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருமுலை வயலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கிற கொல்லுமொட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. அதேமாரி அண்ணனோட தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் மட்டுமே தான் வந்து கொய்யாவோட சாகுபடி பண்ணுறாருங்க. நடும்போது தொழு உரம் போடுறாருங்க. அதேமாரி பூனி கொட்டாத இருக்கிற மீன் அமிலம் பஞ்சகாவியம் இதுமாரி வந்து தெளிச்சிக்கின்னு அவர் ஃபார்மை நடத்தின்னு வர்றாருங்க. அதேமாரி அண்ணனோட கொய்யா தோப்பில் இருக்கிற அனுபவத்தெல்லாம் நம்மளுக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் ஷேர் பண்ணாருங்க. அதனால் விவசாயத்தின் இரு தரங்கள் யூடியூப் சேனல்லேருந்து நன்றியை தெரிவிப்போம். நன்றிண்ணா. நன்றி.